ரெண்டு காம்போ பார்க்க போகிறோம். 69,210 பொருள், 95,000 ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் லீடிங் பிராண்டில் ஒரு 18 பொருள். நமக்கு தேவையில்லைனா குறைச்சி கூட எடுத்துக்கலாம், வேற பொருள் வேணும் அப்படின்னா நம்ம மாற்றியும் எடுத்துக்கலாம். விடியம் கொடுக்கலாம், பிரீத்தி கொடுக்கலாம், பட்டர்ஃப்ளை கொடுக்கலாம். டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்கிற ஒரு லீடிங் கம்பெனி தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பீரோவை பற்றி கவலையே பட வேணாம், உங்கள் டிசைனுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். ஃபுல் செட் அப்படின்னா இந்த 3 செட், இதை தவிர்த்து வேறு எதுவுமே வேண்டான்ற மாதிரி அந்த அளவுக்கு கிராண்டாக கொடுத்துருக்கோம். மினிமம் பட்டவோட இது 3 பொருளுமே உங்களுக்கு 50,000 வந்துருங்க. நம்ம 95,000 இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஸ்பூன் முதல் கொண்டு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுறதை எங்களால் அங்கேருந்து வீடியோ கால் மூலயமா உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த கிராமமாக இருந்தாலும் சரி ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். நம்ம வீடியோ பக்கத்து நம்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் குடுவாஞ்சேரி வந்திருக்காங்க. நம்மளுடைய அன்னை ஸ்டோர்ஸ் அன்னை ஃபர்னிச்சர்ஸ் தான் வந்திருக்கோம். ஃபர்னிச்சர் இருந்தாலும் சரி, அப்ளையன்ஸாக இருந்தாலும் சரி, வீடு தேவையான சில்வர் பாத்திரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் நல்ல குவாலிட்டியில் வந்து இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு 2 காம்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில் தான் என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன விலைக்கு கொடுக்குறாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சோர்மணியா, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை ஸ்டோர்ஸ் குடுவாஞ்சேரி. இப்போ நம்ம அன்னை ஸ்டோரில் 2 காம்போ பார்க்க போகிறோம். திருமண சீட்டோட 2 காம்போ என்ன அப்படின்னா, 69,210 பொருள் பார்க்குறோம். அதுக்கடுத்து 95,000 ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் லீடிங் பிராண்டில் ஒரு 18 பொருள் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப ஹைஃபையான ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த 2 காம்போ செட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த கிராமமாக இருந்தாலும் சரி ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அன்னை ஃபர்னிச்சர் அன்னை ஸ்டோரில் எப்போவுமே இந்த திருமண சீர்வரிசை ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். இதில் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு நிறைய இப்போ இந்த தை மாசம்லாம் நிறைய கஸ்டமர் நிறைய எடுத்தாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஏறக்குறைய நான் வந்துட்டு ஒரு 100-120 செட்டு கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த செட்டை மாற்றிருக்கேன். இனி வரும் காலங்களிலும் ஃபியூச்சரில் என்ன பிளான் இருக்குன்னா, உங்களோட தேவை என்னவா இருக்குங்கிறதோ அதை தான் என்னோட காம்போ வைத்தரேன். என்னோட காம்போங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, என்னோட வர காஸ்ட்டு, என்னோட டிரான்ஸ்போர்ட்டு, இதுதான் என்னோட லாபத்தை. இப்போ நான் வந்து நான் பெருசாகவே எடுத்துக்கல, இந்த காம்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் தமிழ்நாடு ஃபுல்லாக. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து 69,210 பொருள் காம்போவை ஒரு பொருளாக டீட்டெயிலாக காம்போவை பார்ப்போம். இப்போ பூஜை ஐட்டம் இதில் வந்து ஒரு அழகான ஒரு காமாட்சி விளக்கு, அதுக்கான ஒரு ஸ்டாண்டு ஒன்று, ப்ளஸ் வந்து 2 குத்து விளக்கு வந்துடும். அதேமாதிரி 2 பேபி குத்து விளக்கு வந்துடும். இது வந்து ஆயில் கிண்ணம், ப்ளஸ் வந்து பெல்லு, இது வந்து ஆர்த்தி, அது பிளேட்டு, உங்களுக்கு குங்குமச்சுமில், பஞ்சபாத்திரம், உத்தரண்டியும் பஞ்சபாத்திரமும் வந்துடுறதுல. அதுக்கடுத்து ஃப்ளவர் பாட் ஒன்று, இது வந்து ஒரு சொம்பு, குண்டு சொம்பு. பூஜை இடத்துக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பித்தளை பாத்திரம். பித்தளை பாத்திரத்தை உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், பித்தளை பாத்திரங்கிறது நீங்கள் தங்கத்துக்கு அடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள். அது பெரிய ஒரு அண்டா வந்துடும் உங்களுக்கு, அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கண்டிப்பாக, ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அது வேலை ஏறிடும். ஒரு பித்தளை அண்டா, அதுக்கடுத்து ஒரு தவளை, ஒரு தேக்ஸா, தவளைக்கு மேலே வந்து ஒரு கைத்தவளைன்னு சொல்லுவாங்க, அது குடம் மாதிரி வரும் இந்த கைத்தவளை. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெண்ணச்சட்டி, அதுக்கடுத்து பக்கெட்டு, அதுக்கடுத்து சின்ன தவளை ஒன்று. ஸோ இது எல்லாமே பித்தளை பாத்திரத்தில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி வந்துடும். நம்ம சில்வர் பாத்திரங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சில்வர் பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அண்டா, அதுக்கு ஒரு மூடி, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பாத்திரம் கழுவி கால வைக்கிற ஒரு ஸ்டாண்டு, கிச்சன் ஸ்டாண்டு கூட மாதிரி. அதுக்கடுத்து அதில் ஒரு தேக்ஸா, அதுக்கு ஒரு குடம், அதுக்கடுத்து தவளை, அதுக்கடுத்து நம்ம ஒரு அண்ணு கூட, நீங்கள் பொங்கலுக்கு முதல்ல அதை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய ட்ரம்மு, பெரிய ட்ரம்மு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுகர் டப்பா, மாவு டப்பான்னு சொல்லிட்டு அதில் ஒரு 6 பீஸ் வரும். அதில் வந்து நம்ம பெருசு சைஸ் எல்லாம் சைஸுக்காரையாக இருக்குது. ப்ளஸ் அதுக்கடுத்து சொம்பு, சொம்பில் வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 4 மாடல் இருக்குது. இது இங்கே ஒரு 2 வச்சுருக்கோம், கீழே 2 வச்சுருக்கோம். அதுக்கடுத்து டோப், டோப் செட்டு, டோப் செட்டு நம்ம வந்து ரசம் சாம்பார் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கும் நிறைய ஒரு அதில் ஒரு 10 செட்டு சைஸ் வரையாக வரும், அதில் வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கான, இல்லை வந்து ஒரு ஸ்டோரேஜ், இல்லை சூடு பண்ணுற மாதிரி, அதுக்கான ஒரு 2 பாத்திரம், பெரிய பாத்திரம், ஒரு வந்து பராத்து, அதுக்கடுத்து ஒரு தாம்பளம், அதுக்கடுத்து ஒரு பக்கெட் ஒன்று, அடுக்கு செட்டி மூடி, அதுக்கடுத்து வாட்டர் ஜக் ஒன்று, படி செட்டு, ஒரு சோப்பு டப்பா ஒன்று ஸ்டீலில் பாத்திரம், டம்ளர் வெரைட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா டீ டம்ளர், ஒரு கெஸ்ட்லாம் வராங்கன்னா அதுக்கு ஒரு டீ டம்ளர், அதுக்கடுத்து தண்ணி, அதுக்கடுத்து ஜூஸ் அப்படின்னு 3 வெரைட்டி டம்ளரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டிஃபன் பாக்ஸு, பொரியல் பாக்ஸு, அதுக்கடுத்து நம்ம பால் காய்ச்சிற சாஸ்பன், அதுக்கடுத்து கேரியர், அதுக்கடுத்து தூக்கு. ஸோ அது சந்தன கிண்ணம், ஸ்டீலில் சந்தன கிண்ணம். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு என்ன வேணும்
அவங்க என்னென்ன தேவைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் இல்லாத பொருளே இல்லை. இதில் என்னென்னா நமக்கு தேவையில்லைனா குறைச்சி கூட எடுத்துக்கலாம் அப்படிங்களா, அதுக்குன்னு வேல்யூ குறைஞ்சிரும். சப்போஸ் இதில் ஒரு சில பொருள் எனக்கு பெருசாக வேணும், இல்லை வந்துட்டு எனக்கு வேறு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம மாற்றியும் எடுத்துக்கலாம், அதையும் அதையும் மாற்றிக்கலாம். நம்ம மாற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வர வித்தியாசத்தை மட்டும் நம்ம கம்மியாச்சுன்னா நாங்கள் கம்மி பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் கூட வந்தோம்னா நீங்கள் உங்கள் உங்கள் சைட்லேருந்து பேர் பண்ணுற மாதிரி அவ்வளோதான். ஒரு ஒரு பொருளும், அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொண்ணு வாழை போனால் என்னென்ன தேவையோ, ஒரு சின்ன சோப்பு டப்பாலேருந்து உங்களுக்கு பவுடர் டப்பாலேருந்து சின்ன டம்ளர்லேருந்து ஸ்பூன்லேருந்து ஒரு பெரிய பாத்திரம் வரைக்கும் எல்லாமே இதை தவிர்த்து வேறு எதுவுமே வேண்டான்ற மாதிரி அந்தளவுக்கு கிராண்டாக கொடுத்துருக்கோம். மிச்சம் இருக்கிறத நான் இப்போ அப்படியே சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போது நம்ம அந்த சொம்பு வெரைட்டிலே ஒரு நாலு மாடல் பார்த்தோம். மசால் டப்பா, கப்பு, அதாவது வந்துட்டு பவுல், சின்ன சின்ன பவுல்ஸு, டீ டப்பரா, சாப்பிட்ற தட்டு, சாப்பிட்ற தட்டு ஒரு ஆறு, அதுக்கடுத்து ஒரு ஆப்பிள் தூக்கு, கடாய், இட்லி குக்கர், இட்லி குக்கராகவும் எடுத்து, ஆமாம் இட்லி குக்கராகவும் எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு இட்லி போன மாதிரி வேணும் அப்படின்னாங்க அப்படியும் எடுத்துக்கலாம். கரண்டி வகைகள் அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஜல்லி கரண்டி, மீன் கரண்டி, தோசை திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு, சிம்டா, ஸ்பூன்ஸு, ஃபோர்க்கு, அதுக்கடுத்து சின்ன சின்ன பொரியல் தட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டோப் கவர், டோப் கவர் எல்லாத்துக்கும் மூடுறதுக்கான ஒரு 10-12 கவருக்கான செட்டு, இதெல்லாமே வந்துடும். கலவடை இதில் வந்து மூணு வரும். இப்போ நம்ம மினி அப்ளைன்சஸ் பார்க்க போகிறோம். இது மறைக்கிது, இது எடுத்து வச்சிருக்கேன். மினி அப்ளைன்சஸில் கிரைண்டர் அப்படின்னாலே நம்ம லீடிங் பிராண்ட். விடியம் கொடுக்கலாம், பிரீத்தி கொடுக்கலாம், பட்டர்ஃப்ளை கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிறது விடியம், விடியம் கிரைண்டர், விடியம் மிக்ஸி. இதில் நமக்கு உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் கொடுக்குறது எல்லாமே லீடிங் கம்பெனி. இன் ஃபியூச்சரில் சர்வீஸ் அப்படின்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்கிற ஒரு லீடிங் கம்பெனி தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் விடியம் கிரைண்டர், விடியம் மிக்ஸி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எடுத்தீங்கன்னா பஜாஜ் ஒரு ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர், பஜாஜ் வாட்டர் ஹீட்டர், ரெண்டு ஹாட் பாக்ஸு, அதுக்கடுத்து ஆப்பச்சட்டி, ஒரு ஃப்ளாஸ்க்கு, ஈகல் ஃப்ளாஸ்க்கு, ஹர்ப்ரீத்னு சொல்லிட்டு 3 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர், அதுக்கடுத்து ஒரு பஜாஜ் ஃபேன், ஒரு அயன் பாக்ஸ், இப்படின்னு எல்லா மினி அப்ளைன்சஸுமே உங்களுக்கு வந்துடும். இது தேவைப்படுறது, இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இருக்காதுன்ற அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். இன்னொன்று, நம்ம இந்த 69,000 செட்டும் இந்த ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 95,000 செட்டும் சேர்த்துருக்கும்போது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீ டெலிவரி, எங்கள் வண்டியில் நாங்களே கொண்டு வந்து ஃப்ரீ டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துட்டு வருவோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமண சிறுவரிசையோட ரெண்டாவது காம்போ, ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வேர்ல்ஃபுல் கொடுக்கலாம், எல்ஜி கொடுக்கலாம், ஒரு லீடிங் ப்ராண்டு, 10 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும் ஃப்ரிட்ஜ், 200 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இப்போ ப்ளஸ் இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா இதில் ஸ்டோரேஜ். இதில் வந்து நம்ம ஆனியன் ப்ளஸ் வந்து கார்லிக் அந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.7 kg ப்ளஸ் வேர்ல்ஃபுல், இது இல்லை வேண்டாம் அப்படின்னா வேர்ல்ஃபுல்ல 6.5 kg, அது 10 இயர்ஸ் வாரண்டியோட வரும், இது 5 இயர்ஸ் வாரண்டியோட வரும். நம்ம ஆப்ஷன்ஸில் இது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் கொடுக்குறோம். டோர் ஸ்டெப் சர்வீஸ் வருவாங்க சர்வீஸ்னா. இன்னொன்று ஒரு ஸ்மார்ட் டிவி, நம்ம ஸ்மார்ட் டிவிலே ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இம்பெக்ஸ் கொடுக்குறோம், டிசிஎல் கொடுக்குறோம், எம்ஐ கொடுக்குறோம், ஐடெல் கொடுக்குறோம், இப்படின்னு ஒரு 5-6 பிராண்ட் இருக்கு, நீங்க அதுவும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் டிபை, டிபைனா இந்த மாதிரி நீல்கமல் இந்த மாதிரி ஒரு லீடிங் பிராண்ட் கொடுக்கலாம். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம உட்ல கம்ப்ரஸ் உட் ஐட்டம் டிபையும் கொடுக்கலாம். இப்போ காட்டுற எல்லாத்துலேயுமே இது இருக்கு, ஆமாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆப்ஷன் நீங்கள் இதுவே எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இது வேண்டாம் ஏதாவது மாற்றி எடுக்கணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். சோஃபா, ரெக்சிங் சோஃபா, இது ஒரு ஃபுல் செட்டுங்க. சப்போஸ் எனக்கு இந்த மாடல் வேண்டாம், நான் உடனில் நான் வந்து ஐடியா இருக்குது, நான் உடனில் பார்க்குறேன் அப்படின்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இது, இல்லைனா உடனில் 3 சீட்டர். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஃபுல் செட் அப்படி இல்லைனா இந்த 3 சீட்டர், ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே டீக்கு அப்படிங்களா, ஆமாம் ஃபுல்லாக 5 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். இந்த கொஷன் எடுத்திங்கன்னா மோல்டட் கொஷன், நம்ம காருக்கு வரும் இல்லைங்களா, ஆமாம் அந்த மாதிரியான ஒரு மோல்டட் கொஷன், இதுக்கு எடுத்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். சோஃபாக்கு எடுத்து ஒரு பீரோ, பீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டி, அதாவது பெயிண்டிங்லேருந்து உள்ளே வந்து மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு இது கொடுக்குறோம். இந்த பீரோ இதை வந்துட்டு இன்னும் பிரைட்டாக, இதுக்கான பின்னாடி இருக்கிற மாடல்ஸ்னு ஒரு 5-6 மாடல் இருக்குது இதுலையே. இதில் வந்து ரேக் தடுத்துருக்கோம், ஒன்றில் ஆங்கர் இருக்கும், இது தட்டு அதிகமாக உள்ள மாடல், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக உள்ளது. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 லாக்கர் இருக்கும், அது உள்ள சேஃப்டி லாக்கர் உள்ள ஒன்று இருக்கும் பார்த்துங்க. நம்ம உட்டன் சோஃபாவும் சரி, ஸ்டீல் பீரோவும் சரி, நம்மளே ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நீங்கள் இதில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா கூட இதில் எவ்வளோ வெரைட்டி வேணாலும் என்ன மாடல் வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். பீரோவை பற்றி கவலையே பட வேணாம், உங்கள் டிசைனுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். நம்ம அந்த காம்போவும் தாண்டி இது பீரோலுக்குன்னு இப்போ கிளம்பி வரலான்றது. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த மாடல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, டாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் மிரரோட ஒரு ஸ்டோரேஜ் இந்த சிட்டிங் டேபிள் வந்துடும். இப்போ இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து 4 மாடல் வச்சுருக்கோம். டோரில் ஸ்டோரேஜோட வரும், ஓகே, சைடில் செல்ஃப் வரும், அது வரை ஒரு 4 மாடல் இருக்குது, அதுவும் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். நம்ம கெஸ்ட் வேலை அங்கே வீட்டுக்கு அப்படின்னும் போது இன்னொரு 4 சேரும் ஃப்ரீயாக கொடுத்தோம். திருமண சீரியஸில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கட்டிலும் மெத்த தாங்க. இப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் டீக்கில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடலில் நிறைய கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். இதுதான் சாக்லேட் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து வால்நட் கலர், இந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நேச்சுரல் டீக்வுட் கலர் கேட்டிங்கன்னா டீக்வுட் கலர் வேணாலும் கொடுத்துடலாம். இதுக்கு 4 பில்லோ ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், ஒரு பெட் கவர் ஒன்று கொடுத்துட்றோம், ஒரு லீடிங் பிராண்ட் பெட்டு, நம்ம வந்துட்டு பெப்ஸில் வர சிரஸ்ன்ற மாடல், கர்லான், அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுஹானா,
இந்த மாதிரி ஒரு லீடிங் பிராண்ட் ஒரு 3-4 பிராண்ட் இருக்கு. நீங்க அதுலயும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் பட்டவணா இது மூணு பொருளுமே உங்களுக்கு 50,000 வந்துருங்க. நம்ம 95,000க்கு இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ இதை விட கிராண்டான ஆஃபர் பிளான் இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காம்போ செட் நீங்க ரொம்ப லாங்ல இருக்கீங்க வர முடியல, ஒரு கெஸ்ட்டுக்கு நீங்க வந்து கிஃப்டா கொடுக்கணும், இல்ல வந்து நீங்க அங்கிருந்தே பர்ச்சேஸ் பண்ணணும், வீடியோ கால் மூலமா ஒரு ஒரு பொருளும் எடுத்து காமிச்சு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் அதை பில்லிங் பண்ணி நாங்கள் ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறோம். இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற தெரிஞ்சவங்க யாராவது கல்யாணம்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அக்கா தங்கை இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு நீட்ஸ் இருக்கோ இது உங்களுக்கு பயன்படலாம், பயன்படுறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அவங்களை வந்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் எடுக்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மேலும் மேலும் நீங்கள் அடுத்தடுத்த ஆஃபர் கொடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கம்பேரிட்டிவ்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பை.